Hi viewers! Welcome to Tea டைம் டியூட்டர்ஸ் ஐ எம் பீட்டா ஹாவ் அ happy learning journey with ஹாப்பி இன்னைக்கு ஜேர்னி வித் அஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ் ஃபிசிக்ஸில் யூனிட் ஒன் ஆஃப் அதோட பார்ட் ஒன் வீடியோ நான் லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தேன் அதில் வந்து எலாஸ்டிக்ஸ் நான் என்ன ஸ்ட்ரெஸ்னா என்ன ஸ்ட்ரெயின்னா என்ன அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மாடல்ஸ் அதோட டெரேவேஷன் குட்டி குட்டி டெரேவேஷன்லாம் பார்த்துருந்தோம் அது உங்களுக்கு வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் போய் பார்த்துக்கோங்க இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம அதில் விட்ட கண்டினியூட்டி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்திங்கன்னா ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிசிட்டி மாடியூல் அண்டு டென்சில் ஸ்ட்ரென்த் அதை தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி மார்க் கொஷினாக தான் கேட்பாங்க என்னென்னா இந்த மாதிரி கொடுத்துருவாங்க கொடுத்துட்டு அதை டூ மார்க்கில் தான் ஆன்சர் சொல்லுவாங்க இப்போது ஒரு பொருள் எடுத்துக்கிறோம் இப்போது அதில் அதில் வந்து எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து கம்மியாகிறதுக்கு என்ன ஃபேக்டர்ஸ்லாம் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்க போகிறது தான் ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிக் மாடியூல்ஸ் இதில் பார்த்திங்கனா எஃபெக்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ஸு எஃபெக்ட் ஆஃப் சேஞ்ச் இன் டெம்ப்ரேச்சர் எஃபெக்ட் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ் எஃபெக்ட் ஆஃப் ஹார்மிங் ரோலிங் அண்ட் அனலிங் எஃபெக்ட் ஆஃப் ட்ரிஸ்ட் இன் நேச்சர் இதெல்லாம் தான் வந்து எலாஸ்டிசிட்டி ப்ராப்பர்ட்டிஸை அஃபெக்ட் பண்ணுற ஒரு இது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு லெட் எடுக்கிறோம் லெட்டுனில் வந்து பார்த்திங்கன்னா டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆக இன்க்ரீஸ் ஆக எலாசிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து டிக்ரீஸ் ஆகும் இதுவே டெம்பரேச்சர் டிக்ரீஸாக இருந்தால் அதில் வந்து எலாசிசிட்டி ப்ராப்பர்ட்டி இன்க்ரீஸாக இருக்கும் ஸோ இதுதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் என்ன ரீசன்னால் டெம்ப்ரேச்சர் வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு அதுக்கப்புறம் அனிலிங் அனிலிங்னா என்னன்னு பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல லார்ஜ் நம்பர் ஆஃப் கிறிஸ்டலின் வந்து ஃபார்ம் ஆயிடும் அந்த கிறிஸ்டலின் ஃபார்ம் ஆகிறனால நமக்கு வந்து எலாக்சிசிட்டி ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகும் அதுதான் வந்து அனலினோட எஃபெக்ட் ஸ்ட்ரெஸ்ஸு ஸ்ட்ரெஸ்ஸுன்றதை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ப்ராப்பர்ட்டியில் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை அதிகமாக கொடுக்க கொடுக்க நம்மளால் எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி மெயின் பண்ண முடியாது அதோடய எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி வந்து லாஸ் ஆகும் அதனால தான் எலாஸ்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம் இதெல்லாம் தான் வந்து ஃபேக்டர்ஸ் அஃபெக்டிங் எலாஸ்டிக் மாடுல்ஸ் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டெஃபனிஷன்ஸ் தான் இந்த டெஃபனேஷன்ஸ் வந்து டூ மார்க்லேயும் கேட்பாங்க அப்புறமேட்டு இதெல்லாம் வந்து நம்ம டிரைவேஷனில் ஃபர்தராக நம்ம மேலே போட போகிற டிரைவேஷன்ஸ்க்குலாம் யூஸ் பண்ணுவோம் ஸோ மொமெண்ட் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மொமெண்ட் மொமெண்ட்னால் என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் மொமெண்ட்டுன்றது என்னான்னு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம் அந்த இடத்துல ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸும் அதோட டிஸ்டன்ஸும் தான் வந்து மொமெண்ட்டை இது பண்ணுது அது என்னன்னா மொமெண்ட் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் மேக்னடியூட் ஃபோர்ஸ் இன்ட்டு பர்பண்டிக்குலர் டிஸ்டன்ஸ் இப்போ நான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா லாக்கிங் ஆஃப் டோர்ஸு இப்போது நம்ம ஒரு கீ கொடுக்குறோம் கொடுத்து கீ நம்ம கொடுக்கறது தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு அதுலேருந்து நம்ம ரொட்டேட் பண்ணுறோம்ல லாக் பண்ணுறதுக்கு அந்த ரொட்டேட் பண்ணுறது தான் வந்து ஃபோர்ஸு நம்ம அங்கே கொடுக்குற ஃபோர்ஸும் அந்த கீயோட சென்டர் பாயிண்ட்டும் எண்டு பாயிண்ட்டு தான் டிஸ்டன்ஸ் ஸோ நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் இன்டூ டிஸ்டன்ஸ் தான் வந்து மொமெண்டம்னு சொல்கிறோம் இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த ஃபார்முலா நம்ம ஃபர்தராக நிறையா இடத்துல யூஸ் பண்ணுவோம் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கப்புல் கப்பலுன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்டில் ரெண்டு ஃபோர்ஸ் ஈக்குவல் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ராட் எடுத்துக்கிறோம் ராடில் இப்போ ராடுன்றது வந்து ஏபின்னு ஒரு ராட் எடுத்துக்கிறோம் அதில் வந்து பி க்யூன்னு ரெண்டு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அந்த ரெண்டு ஃபோர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக தான் இருக்கும் அந்த ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுக்குறோம் அந்த ஆப்போசிட் பார்த்திங்கன்னா சேம் லைனாக இருக்காது ஒன் ரெண்டுமே பாருங்களேன் க்யூலேருந்து ஏலேருந்து க்யூக்கு வெளியே தான் வரும் பியிலேருந்து பிக்கும் வெளியே தான் போகும் ரெண்டுமே வந்து ஆப்போசிட் டூ ஈச் தான் இருக்கும் இதில் வந்து ஏ டு பீன்றது வந்து டிஸ்டன்ஸ் இப்போ கப்பலுன்றமோது பார்த்தீங்கன்னா பீன்றது ஒரு ஃபோர்ஸு அந்த லைனும் இன் டூ டிஸ்டன்ஸு இல்லைனா கியூன்றது ஒரு பாயிண்ட்டு அந்த லைன் டு டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து கப்பல்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டார்க் டார்க்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் டார்க் ஆஃப் ஃபோர்ஸ்னா என்னென்னு பார்த்துக்கோங்க பார்க்கலாம் இப்போது ஒரு பாயிண்ட்டு ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு ஒரு ஃபிக்ஸ்டு பாயிண்டில் நம்ம ப்ராடக்ட் ஆஃப் ஃபோர்ஸும் ஃபோர்ஸும் இன்டூ டிஸ்டன்ஸே தான் வந்து டார்க்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது என்ன சொல்லலாம் கார் டிரைவிங் சொல்லலாம் இப்போ என்னென்னா கார் போது நம்ம வந்து ஒரு ஃபோர்ஸ் கொடுத்து அந்த ஆக்சிலேட் பண் ஆக்சலேட் ஆக்சிலரேட் பண்ணுறோம் சுற்றுறது அப்படி பண்ணும்போது அது டிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்திங்களா நடுவில் சென்டர் பாயிண்ட் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட் அந்த சென்டர் பாயிண்ட்டு டூ அந்த நம்ம ரொட்டேட் பண்ணுற இது வந்து டிஸ்டன்ஸு நம்ம கொடுக்குற ஃபோர்ஸ்னால்தான் அதை வந்து இப்படி ரொட்டேட் பண்ணுறோம் ஸோ அதுதான் ரோ ரொட்டேட் பண்ணுறது ஃபோர்ஸ் ஸோ ஃபோர்ஸ் இன்டூ டிஸ்டன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டார்க்குன்றது கிளியராக பாருங்கள் டார்க்குன்றது என்னென்னா ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிகுலர் டிஸ்ட் டிஸ்டன்ஸ் அதே மொமெண்ட்டுன்றது என்னென்னா மேக்னடியூட் ஆஃப் ஃபோர்ஸ் இன்டூ பர்பண்டிக்குலர் டிஸ்டன்ஸ் ரெண்டுக்குமே கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது ரெண்டு அதுவும் போட்டு குழப்பிக்காதீங்க இப்போ பாருங்கள் இங்கே நான் ஒரு டைக்ராம் கூட கொடுத்துருக்கேன் ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு சென்டர் பாயிண்ட்டில் ஒரு போர்டு வைக்கிறோம் வந்து ஒரு சுற்றி ஒரு ஹார்மிங் வச்சு அதை திருப்புறோம் அந்த சென்டர் பாயிண்ட்டில் நம்ம வைக்கிறது தான் வந்து ஃபிக்ஸ்டு பாயிண்ட்டு நம்ம போட்டு சுத்துறது தான் வந்து கொடுக்குற ஃபோர்ஸ் நம்ம ஃபோர்ஸ் அதிகமாக அதிகமாக அந்த ரொட்டேட்டை ரொட்டேஷன் வந்து ரொட்டேட் வந்து அதிகமாகும் இதுதான் வந்து டார்க்குன்னு சொல்கிறோம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம டீ டைம் டியூட்டர்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஃபார் மோர் அப்டேட் எங்களோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்கை ஃபாலோ பண்ணுங்க அதோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்